இன்றைக்கி நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 கப் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் இப்படி வதங்கும் போது இந்த கை அளவுக்கு ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த உப்பை லைட்டாக தூவிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம பீன்ஸ் சேர்க்க போகிறோம். எண்ணெய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு விதை எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா இப்படி வதக்கிடுங்க. வதக்கிறச்ச அதே மாதிரி இவ்வளோண்டு அளவுக்கு உப்பு இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. பீன்ஸ் இப்போ ஒரு வதங்கு வதங்கிருச்சு, இவ்வளோ வதங்கினது போதும். இப்போ பீன்ஸை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே வானல்ல கேரட்டையும். இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வதங்கிருச்சு. இதே மாதிரி எல்லா காயுமே ஒரு 3 நிமிஷம் வதக்கி நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க கொடமிளகாய் சேர்த்துற போகிறோம். அதே வானில்ல கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், 1 கப் சேர்த்துருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறியை இதுக்கு மேலே அப்படியே சேர்த்துருங்க. திரும்பி 1 கப் ரைஸ் மேலே சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கிறதுக்கப்புறமா இது மேலே ஓட்டமாக 1 கரண்டி காய் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், அதை இப்படி பரவலாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கப் சாதம் சேர்க்க போகிறேன். திரும்பியும் இன்னொரு கரண்டி வதக்கி வச்சுருக்க காய் சேர்த்துறப்போ 1 கப் சாதம் சேர்க்க போகிறேன். திரும்பியும் இன்னொரு கரண்டி வதக்கி வச்சுருக்க காய் சேர்த்துறப்போ. காய் சேர்த்துட்டு இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கப்போ. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் கலரி. வீட்டில் இருக்க பொருளை வச்சே சுவையான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களை நான் அடுத்த ரெசிபியில் பார்க்குறேன்.